नियतिकृतनियमरहितां क्लादैकमयीं अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आददति भारती कवेर्जयति. ஒரு நிமிஷம். ஓ, நான் ஸ்க்ரீன் தான் போட்டிருந்தேனா? ஐ தாட் ஐ ஹெட் நாட் ஸ்விட்ச்ட் ஆன் த ஸ்க்ரீன். ஓகே. யா, இதில் வந்து கூடம் அண்ட் அபரஸ்யாங்கம் ரெண்டு முடித்தோம் குணிபூத வியங்கத்தில். இப்போ வாச்சிய சித்தியங்கம்னு ஒன்று பார்க்க போகிறோம். வாச்சிய சித்தியங்கம்ங்கிறச்சு ரெண்டு வகைப்படுறது. ஒன்று வந்து ஒரே வக்திருக்கமான ஒரு பதம், அதிலிருந்து அதை வந்து ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கு, அந்த பதத்து பதம் இருக்கு ஒரு ஸ்லோகத்துல, அதுல இருந்து வரக்கூடிய வெங்கியம் இருக்கு, அந்த வெஞ்சக பதமும் அந்த வாட் எவர் இஸ் த வெங்கியம், வெங்கியம் நமக்கு சித்தி ஏற்படுறதுக்கு ஒரு வாச்சியார்த்தம் தேவை. அப்போ அது சித்திக்கிறதுக்கு வாச்சியார்த்தம் தேவையா இருக்குன்னா, அப்போ அந்த வெங்கியமானது இந்த வாச்சியார்த்தத்துக்கு அங்கமா போயிடுறது. சோ வாச்சிய சித்தி அங்கம் பவதி அந்த வெஞ்சிய வெங்கியம்ங்கிறது. அப்போ உங்களுக்கு குணிபூத வெங்கியமா ஆயிடுறது. சரியா? அந்த வாச்சிய வாச்சியம் வாச்சகம்னு வாச்சக பதம்னு ஒண்ணு இருக்கு, அந்த வாச்சகத்தில இருந்து வரக்கூடிய வாச்சிய அர்த்தம் இருக்கு, வெஞ்சகத்துக்கு ஒரு பதம் இருக்கு, அதுல இருந்து வரக்கூடிய வெங்கிய அர்த்தம் இருக்கு. ரைட்டா? இப்படி ஸ்லோகத்துல இருக்கிறச்சு இந்த வெஞ்சக பதத்தில இருந்து வரக்கூடிய வெங்கிய அர்த்தம் இந்த வாச்சியார்த்தத்துக்கு அங்கமா போயிடுறது. பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ், ஆர் இத வந்து இந்த வாச்சியார்த்தம் நமக்கு வந்து புரியறதுக்கு, வெங்கியார்த்தம் புரியறதுக்கு வாச்சியார்த்தம் தேவையா இருக்கு, ரொம்பவும் தேவையா இருக்கு. இன் த சென்ஸ் இட் இட் கெனாட் எக்ஸிஸ்ட் விதவுட் த வாச்சியார்த்தம், அந்த மாதிரி ஆயிடுறது. சோ வாச்சிய சித்தி அங்கம்மங்கிற மாதிரி சொல்றார். இதுல வந்து ஏகவக்திருக்கம் அல்லது அந்யவக்திருக்கம்னு இருக்கு. ஏகவக்திருக்கம் கரிச்சு வெஞ்சக பதம் வாச்சக பதம் ரெண்டுத்தையும் சமான வக்திருக்கம் ஒரே வக்தா சொல்லுகிறார். எய்தர் கவியா இருக்கும் இல்ல கவி நிபத்த வக்தாவா இருக்கலாம். அடுத்ததுல வந்து ஒரு வக்தா ஒரு கவி, அல்லது கவி வந்து வாச்சகத்தை சொல்லலாம், இது வெஞ்சக பதத்தை வந்து வக்தா சொல்லலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். அப்படி ரெண்டா பிரியிறது. இது ஆக்சுவலி நேரா அவர் எக்ஸாம்பிள் ஆரம்பிக்கிறார், பட் ரெண்டு எக்ஸாம்பிளுக்கு அப்புறம் ஒரு விருத்தி இருக்கு, அது பாருங்க. ஏதச்ச அப்படிங்கிறது வாச்சிய சித்தியங்கத்து வாச்சிய சித்தியங்கமானது ஏகத்ர ஏகவக்திருக்க ஏகவக்திரு கதத்வேன அபரத்ர பின்னவக்திரு கதத்வேன இதி அனையோகோ பேதா. முன்னாடி சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்லோகத்தினுடைய பேதம் எப்படின்னா, ஏகத்ர அப்படின்னா முதல் ஸ்லோகம் பிரமி மரத்திம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஏகவக்திரு கதம், அதாவது கவி மாத்திரம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் அது. அபரத்ர ரெண்டாவது கச்சாமியச்சுதங்கிற ஸ்லோகத்துல உங்களுக்கு பின்னவக்திருக்கம் பின்னவக்திரு கதத்வேன, என கோபி வக்திரா வக்திரி அங்க வக்தா இருக்கா, அடுத்ததுல கவி வந்து வக்தாவா இருக்கார். இதுதான் இந்த ரெண்டு உதாரணத்தினுடைய பேதம்னு சொல்லி வாச்சிய சித்தியங்கத்துக்கு ரெண்டு கிளாசிபிகேஷன் சொல்றார். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏகவக்திருக்கதம் பிரமி மரத்திம் அலச ஹிருதயதாம் பிரளயம் மூர்ச்சாம் தம ஷரீர சாதம் மரணம் ச ஜலத புஜகஜம் பிரசஹ்ய குருதே விஷம் வியோகினீனாம். வியோகினீனாம் மரணம் குருதே பிரசஹ்ய குருதே, எது வியோகினீனாம் குருதே ஜல புஜகஜம் விஷம் வியோகினீனாம் பிரமிம் மரத்திம் அலசஹிருதயதாம். இந்த எட்டு விஷயங்களையும் பிரசஹ்ய குருதே ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா கொண்டு வந்து நிறுத்திடுறது மனுஷாளுக்கு. வியோகினீனாம் விரகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஜலத மேகம், மேகம் என்கிற ஒரு புஜகம் அல்லது புஜகம் பாம்பை போல் இருக்கக்கூடிய மேகம், அதிலிருந்து வரக்கூடிய விஷம் என்பது, விஷம்ங்கிறச்ச இந்த இடத்துல ஜலம்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அதுல இருந்து ஏன்னா இப்ப பிரகிருதம் இப்போ ரெண்டு ஒரு பதத்துக்கு வந்து ரெண்டு மீனிங் இருக்குன்னு சொல்றச்சு, அதுல வந்து சம்யோகோ விப்ரயோகஸ்ட இந்த விஷயங்களை வச்சு நம்ம நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுல பிரகரணத்தை வச்சுட்டு வியோகினி நாம் விஷம்ங்கிறச்சு அந்த பிரகரணம் பேஸ் பண்ணினாலும் நமக்கு ஜலத மழையிலிருந்து வரக்கூடிய ஜலமானது, அந்த மழை காலமானது எப்படி விரக ஜனங்களுக்கு வந்து தன்னுடைய விரகத்தை வந்து இன்டென்சிஃபை பண்ணிடுறது அப்படிங்கறது பிரகரணமா கான்டெக்ஸ்டா ஆயிடுறதுனால விஷம்ங்கிறத நம்ம ஜலார்த்தே அதை நிறுத்தி வச்சுடுறோம்.
அதுக்கு மேல அப்புறமா விங்கத்தை பார்ப்போம், சரியா? சோ பாம்பை போல இருக்கக்கூடிய இந்த மேகம், அந்த மேகத்திலிருந்து வரக்கூடிய விஷம் ஜலம் மழையானது வியோகினாம் விரகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிரமிம் ஒரு தலை சுற்றுதல், தலை சுத்துறது, அதாவது இதெல்லாம் மன்மதாவஸ்தை. பிரமிம் ஒன்னொன்னுக்கும் அழகா இது கொடுத்துருப்பார், டெபினிஷன் இதுல கொடுக்கல, ஐ திங்க் வேற ஒரு வியாக்கியானத்துல கொடுத்துருக்காரு நினைக்கிறேன், நான் அதுல பார்த்து சொல்லிடுறேன். சோ பிரமி, பிரமிஹிங்கிறது பிரமணம், திக் பிரமணம் இவ தர்ஷயன்னு, மூர்தாதி விகாரகாரி கஷ்டித்து ஆந்தரஹா விகாரஹா சேதஹா அனவஸ்தா, இதுல இருந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். ஜஸ்ட் தட் அந்த டெபினிஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு, கரெக்டா மனசுல வந்து பிளேஸ் ஆயிடும். சோ பிரமிங்கிறச்சு திக் பிரமணம் இவ தர்ஷயன்னு, என்னமோ டிசினஸ். சோ மூர்தாதி விகாரகாரி தலைய வந்து அப்படியே என்னமோ ஒரு தலை சுத்தரா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கஷ்டித்து ஆந்தரஹா விகாரஹா சேதஹா சேத்தசஹா, மனதினுடைய ஒரு உள்ளே ஏற்படக்கூடிய ஒரு விகாரமானது இந்த பிரமிஹி அப்படிங்கிறது. என்ன பிரமணம்னு எடுத்துட்டோம்னா வெள்ள சுத்துறதுன்னு எடுத்துக்கூடாது, சேதசஹா விகாரஹான்னு சொல்றாரு, மனசுல ஏற்படக்கூடிய ஒரு ஒரு மாறுதல், டிசினஸ். அடுத்தது அரதிஹி விஷய அனபிலாஷா, எந்த ஒரு விஷயத்துல ஒரு நிஸ்பிருகதா, ஈடுபாடே இல்லாமல் இருக்கக்கூடியது, எதுலையுமே ஒரு ருச்சி இல்லாமல் இருக்கக்கூடியது, அலச ஹிருதயதாம், மனசுல ஒரு சோர்வு, மனசுனுடைய பிரவிருத்தி ஏற்படல. இங்க என்ன போட்டிருக்கார், அலச ஹிருதயதாங்கிறச்ச அலசம் ஹிருதயம் ஞாசாம் உதாசீனதான்னு போட்டிருக்கார், சோர்வுன்னு எடுத்துட்டா தேவல. சோ அலச ஹிருதயதா, உடம்பு பாடிலி ஃபட்டிகை விட மனது வந்து அழுத்து படுத்துங்கிறோம், அது அலச ஹிருதயதா. பிரளயா நஷ்ட சேஷ்டதா, ஒரு சேஷ்டா இல்லாமல் இருக்கக்கூடியது, வெளியில விஷயத்தை கிரகிக்காமல் இருக்கக்கூடியது, விஷய அக்ரஹா அல்லது சேஷ்டா ரஹிதா, அது பிரளயா, இதை உண்டு பண்ணுகிறது. நெக்ஸ்ட் மூர்ச்சா, மூர்ச்சா பாஹ்யேந்திரியம் பைரிந்திரிய விருத்தி விரோதம், பகிரிந்திரிய வெளியில மனசனுடைய ஒரு சம்பந்தத்தோட கண்ணு பார்க்க வேண்டிய விஷயத்த பார்க்காமல் இருக்கு, பகிரிந்திரியத்துக்கு வந்து ஒரு பிரவிற்த்தி இல்லாமல் இருக்கக்கூடியதுங்கிறது மூர்ச்சா. சோ பிரளயாக்கும் மூர்ச்சாக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லாத மாதிரி இருக்கு. அரதிஹி அலச ஹிருதயத்தான ஒரு டல் மைண்டட், பிரளயான ஒரு, பிரளயானா ஒரு ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறதுன்னு எடுத்துக்கணும், மூர்ச்சாங்கிறச்சே கம்ப்ளீட்டா பிரஜ்ஞ இல்லாத இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம், என்ன டிஃபரன்ஸ் சொல்லணுமே, எப்படி சொல்றது, தமஹாங்கிறது ஏதோ போட்டிருக்கார், மூர்ச்சா சித்தசிய பகிரிந்திரிய அசம்பந்தோவா அப்படின்னு, பகிரிந்திரிய சேஷ்டா விரகான்னு ஒண்ணு, சித்தசிய பகிரிந்திரிய, அப்ப சித்தத்துக்கும் பகிரிந்திரியத்துக்கும் அங்க சம்பந்தம் இருக்கு பிரளயத்துல, ஆனா பகிரிந்திரியம் வந்து சேஷ்டைய பண்ணலன்னு எடுத்துக்கணும், மூர்ச்சாங்கிறச்சு என்ன பகிரிந்திரியத்தோட சம்பந்தமே இல்லைன்னா இங்க வந்து இன்னும் ஃபர்தர் லெவலா தானே அதை எடுத்துக்கிறது, எனக்கு சொல்ல தெரியல, ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கு. மூர்ச்சாங்கிறது வேணா ஆந்தரிந்திரிய சேஷ்டா விரகாங்கிறச்சு பாஹ்ய ஆபியந்தர இந்திரிய சேஷ்டா விரகாங்கிறது மேக்ஸ் மோர் சென்ஸ் டு மீ, ஏன்னா பகிரேந்திரிய சேஷ்டா விரகாங்கிறச்சு இந்திரியம் பிரவர்த்திக்கல, மனசு வந்து இந்திரியத்தோட கனெக்ட் ஆகிறது ஆனா இந்திரியம் பிரவர்த்திக்க மாட்டேங்கிறதுங்கிறதா, அதுதான் பிரளயமா, கண் இருண்டு போறதுன்னு எடுத்துக்கலாம். மூர்ச்சாங்கிறச்சு மனசும் அதுல வந்து செயலற்று போயிட்டு, பிரஜையும் இல்லை, பிரளயாங்கிறச்சே இருண்டு போறது, மூர்ச்சாங்கிறச்சு பிரஜ இல்லை, சரி. தமஹா இருண்டு போ, தமசுங்கிறது அந்தகாரம், இப்ப எல்லாம் அதே மாதிரிதானே இருக்கு. மூர்ச்சாயேவ தமஹா இது ரூபகம் இது கஷ்டித்து, அது இன்னும் ஈஸியரா போயிடுறது. சரீர சாதகாங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய மெலிந்த தன்மை, சரீர கார்ஷ்யம் தேக கார்ஷ்யம்ங்கிறது சரீர சாதம், மரணம் கடைசியில மரணம் வந்து ஜீவன உத்கமஹா, இதுல வந்து அதாவது ஜீவன உத்கமஹாங்கிறச்சு இங்க வந்து பிரசித்தம் மரணம் இல்லைங்கிறவர், இத ஒரு
கிட்டத்தட்ட தான் வந்து உயிரை விடுற நிலைமையில, ஒரு எக்ஸ்ட்ரீம் கிரீஃப்ங்கிற இருக்கிற நிலைமையில நான் போயிட்டேன்னு சொல்ற ஒருத்தர் சொல்ல முடியுமா? யாரு போயிட்டாலும் அவ வந்து நான் போயிட்டேன்னு சொல்ல முடியாதோ இல்லையோ. அந்த மாதிரி இஃப் யூ ஃபீல் எவ்ரி திங் எல்ஸ் இஸ் லாஸ்ட், அந்த ஒரு சிச்சுவேஷனை சொல்றார் மரணம்னு. இது எல்லாமே விரகிகளுக்கு வரக்கூடிய மன்மதாவஸ்தை. அது எது உண்டு பண்றதுன்னா மழைக்காலம். ஸோ வருஷா காலத்துல வந்து அந்த மழையானது பிரசஹ்ய குருதே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா அவளை வந்து அவளுக்கு வரவழிச்சுடுறது. வியோகி வந்து, அதாவது விரகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து வரணும்னு ஒன்னும் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு அவ வந்து ஏத்துக்கல இந்த பிரமிம் அறத்தையும் இதெல்லாத்தையும். இந்த மழையானது ஜலமானது பிரசஹ்ய குருதே இவாளுக்கு வந்து புகுத்திடுறது. அது ஓகேயா? அத்த இப்போ ஹாலாகலம் எடுத்துப்போம். ஹாலாகல விஷம் என்ன பண்றது? இது எல்லா எஃபெக்ட்ஸுமே விஷம்னால நமக்கு ஏற்படலாம். அப்போ விஷம்ங்கிறது வந்து ஹாலாகல விஷம் பாம்புல இருந்து வரக்கூடிய ஒரு பாய்சன். அத வந்து அதுதான் ஜென்ரல் மீனிங். அங்க நமக்கு வந்து வியங்கியமா தெரியக்கூடிய மீனிங் அது என்ன ஆயிடுறது? ஜலத புஜகஜ அப்படிங்கிற ஒரு ரூபகத்துக்கு ரூபகம் வாச்சியத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஆயிடுது. விஷன்கிற ஒரு பதத்துல இருந்து நமக்கு வந்து வெங்கியமா ஹாலாகலம்ங்கிறது வரணும். அப்போதான் ஜலத புஜகஜ அப்படிங்கிற ரூபகமோ அல்லது அது உபமாவோ எப்படியா எடுத்துட்டாலும் அது சித்திக்கணும்னா நமக்கு இந்த வெங்கியம் இருக்கு. வெங்கியமும் இதுவும் அப்படியே ஒட்டி வந்தாதான் நமக்கு அது சரியா இருக்கு. சோ அத்த ஹாலாகலம் வெங்கியம். சோ ஹாலாகலம் வந்து உங்களுக்கு பிரமிம் குருதே அறத்தின் குருதே எதுலயும் ஈடுபாடு இருக்கிறது இல்லை. ஏன்னா மரணம் கடைசியில நிஜமாவே அங்க வந்து மரணம்ங்கிறதும் ஏற்பட போறது. பிரளயம் கண்ணு இருண்டு போயிடுறது. பகிரிந்திரியம் அப்படியே ஒரு ஸ்தம்பிச்சு போன மாதிரி இருக்கு. மூர்ச்சா மயக்கம். தமகா இருண்டு போகிறது. சரீர சாதம் உடம்பு அப்படியே இழக்கிறது. சட்டுன்னு நமக்கு அந்த பாய்சன் வில் ஷோ இட்ஸ் எஃபெக்ட். மரணம் கடைசியில நமக்கு வந்து உயிரும் போயிடுறது. அதனால ஹாலாகலத்துக்கு உண்டான அத்தனை ஜல மன்மதாவஸ்தைக்கு உண்டான அத்தனை எஃபெக்ட்ஸும் உனக்கு வந்து ஹாலாகல விஷத்துக்கும் உபயோகப்படுறது ஏற்படுத்த முடியும். அத்த ஹாலாகலம் வியங்கியம் புஜகரூபஸ்ய வாச்சியஸ்ய சித்தி கிருது. அத வந்து நமக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது, தி புஜ அத மனசுல நமக்கு வந்து ஜலத புஜகஜங்கிறத ஏன் பிக்ஸ் பண்ணணும் இல்லையா? மழை வந்து அதாவது மேகமானது பாம்பை போல் இருக்கிறது. எப்படி பாம்பை போல் இருக்கிறதுன்னா இட் கேன் ஒன்லி பி எஸ்டாப்ளிஷ்ட் பை த வெங்கியம். ஸோ இட் வெங்கியம் ஆக்சுவலி சப்போர்ட்ஸ் த இது வாட்சியம். சொல்லு. ஆக்சுவலி வந்து நிஜமா அந்த விஷம்ன்றது வந்து ஸ்லேஷன்னு நினைச்சேன். ஸ்லேஷ வந்து ரூபகத்துக்கு அங்கமா இருக்குன்னு நினைச்சேன். ஸ்லேஷ என்ன ஒரே ஒரு வேர்டு தானே உனக்கு? சரி அது பிரசித்தார்த்தம் இருக்கும் இல்லையோ. இப்ப அந்த பிரசித்தார்த்தம் ஒரு தோஷம் சொல்லுவோம் இல்லையோ. தோஷம் ஆகாது. இது தோஷம் ஆகாது. நிகதார்த்தம்னு ஒரு தோஷம் சொல்றோம். அந்த நிகதார்த்தம்னா விஷம்ங்கிறது ஆக்சுவலி பார்த்தோம்னா ஜலம்ங்கிற அர்த்தத்துல பிரசித்தமான ஒரு மீனிங் கிடையாது. அது இங்க வந்து தோஷம்னு எடுத்துடலாம். பட் அது ஏன் வந்து தோஷமா பிக்ஸ் ஆகலைன்னா அது விஷம் அதனுடைய அந்த பிரசித்தார்த்தம் வந்து நமக்கு வெங்கியமா தெரியறதுன்னு எடுத்துக்கிறோம். ஸ்லேஷையா டபுள் மீனிங்னு எடுத்துட்டாலும் இல்ல, அது அந்த இவர் சொல்ற மாதிரி தானே அப்பே தீட்சிதர். ஒண்ணு வெங்கியமா தெரிஞ்சது நமக்கு இட் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் உபமா அப்படின்னு எடுத்துக்கோ. சரி, சோ விஷம் வந்து வெங்கியமா வருது. ஹாலாஹலம்ங்கிறது சஜஸ்டட் அந்த பாய்சன். சரி சரியா?
அடுத்தது இன்னும் ஈஸியரா இருக்கும். இது கொஞ்சம் அந்த ஸ்லேஷையோட சப்தசக்தி மூலத்தோட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி. சப்தசக்தி மூலம் டெஃபினட்டா இல்லை, ஏன்னா உனக்கு வந்து ஜலத புஜகஜன் ருட்டு ரெண்டுத்தையும் சொல்லிட்டதுனால உனக்கு சப்தசக்தி மூலத்தோட கன்ஃபியூஸ் ஆகாது இல்லையா? ஆமா, அதான் எனக்கு கன்ஃபியூஸே ஆல. நான் வந்து அது ஸ்லேஷன் டிசைட் பண்ணிட்டேன். ஆமா, அங்கதான் ப்ராப்ளம். சரி, அடுத்தது போயிடும். அடுத்தது வந்து ரெண்டு வக்தா. முதல்ல கோபி சொல்றா, கச்சாமி அச்சுத தர்சனேன பவதா கிம் திருப்திஹி உற்பத்தியதே கிந்து ஏவம் விஜனஸ்தயோஹோ ஹதஜனஹா சம்பவதி அன்யதா இதி ஆமந்திரண பங்கி சூசித விருதா அவஸ்தான கேத அலசாம் ஆஸ்லிஷ்யன் புலகோத்கராஞ்சித தனுஹோ கோபீம் ஹரி பாது வஹா. கோபீம் ஆஸ்லிஷ்யன், கோபியை ஆலிங்கனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஹரிஹி கிருஷ்ணன் வஹா உங்களை பார்த்து ரட்சிக்கட்டும். எப்படிப்பட்ட அந்த ஹரி? புலக உத்கர அஞ்சித தனுகும். புலகோத்கர, புலக ரோமாஞ்சம், அதனுடைய ஒரு உத்கரன கூட்டம், ஏராளமான தனு சரீரத்துல வந்து அஞ்சிதம் எங்க பார்த்தாலும் அடையாளமிடப்பட்ட அல்லது வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒரு புலகம் ரோமாஞ்சமானது, அதை தெரிவிக்கக்கூடிய சரீரத்தை கொண்டவனான ஹரிஹி கோபியை ஆலிங்கனம் பண்ணிக்கிறச்சே. அந்த கோபிங்கிறதுக்கு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஆமந்திரண பங்கி சூசித விருதா அவஸ்தான கேத அலசாம் கோபியும். அவ வந்து இந்த மாதிரி சொல்றா. என்ன சொல்றான்னா, முதல்ல வந்து ஆமந்திரண பங்கி சூச்சித ஆமந்திர ஷீஸ் ஆக்சுவலி கூப்பிடுறா அவனா ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்கு. சோ அதனுடைய ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, கச்சாமி அச்சுத வேர்ட்ஸ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த அந்த ஒரு கோபிக்கு இருக்கக்கூடிய விசேஷனம் ஃபுல்லா புரியும். கச்சாமி அச்சுத அச்சுத அப்படின்னு விட்டு இவன அட்ரஸ் பண்றார் கிருஷ்ணன. ஹே அச்சுத, அதுனா கச்சாமி நான் கிளம்புறேன், பவதா தர்சனேன கிம் திருப்தியை உற்பத்தியதே, உன்னை பார்த்ததுனால எனக்கு வந்து திருப்தி ஏற்படுமா, பாக்குறதுனால மாத்திரம் எனக்கு திருப்தி ஏற்பட போறது இல்ல, கிந்து ஏவம் விஜனஸ்தயோஹோ, ஜனங்களே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் நாம ரெண்டு பேரும் நின்னு இருக்கோமோ இல்லையோ, விஜனே ஸ்தலே ஸ்திதயோஹோ ஆவயோஹோ, சோ விஜனஸ்தயோஹோ ஆவயோஹோ அந்யதா ஹதஜனஹா சம்பவதி. ஏனாவது ஒருத்தன் ஒரு காசிப் மாங்கர்னு வச்சுப்போம், ஹதஜனஹா ஒரு கெட்டவன், நம்மள பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி தனிமையில் இருக்கக்கூடியதை பார்த்துட்டு அந்யதா சம்பவதி, வேற விதமா அவன் வந்து தப்பா யோசிச்சிருவான், அதனால நான் கிளம்புறேன் அப்படிங்கிறான். கிளம்புறேன்னு சொல்றச்சே இதி ஆமந்திரண பங்கி சூச்சித, ஆமந்திரணன்னு அவ ஆக்சுவலி கூப்பிடுறா அவன கண்ணனிங் ஹிம், எதுக்கு ஆஸ்லேஷன் பண்றதுக்காக, ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்காக கூப்பிடக்கூடியவள் கூப்பிடுறா. சோ இதி ஆமந்திரண பங்கி, ஒரு அழகான பங்கிங்கிறச்சே பங்கியந்தரேன இல்லையா, அந்த ஆமந்திரணங்கிற வேர்டும் இருக்கோ இல்லையோ, ஆமந்திரணன்னு எதுக்கு கூப்பிடுறா வான்னு வந்து இங்க எங்கேயுமே சொல்லல, கச்சாமி அச்சுதன்னுடுறா. ஆனா அச்சுதங்கிற பதத்தினாலதான் அந்த ஆமந்திரணம்ங்கிறதே தெரியறது, நம்ம இது மாதிரி ருக்மிணி லெட்டர் மாதிரி அது. சோ ஆமந்திரண என்று அவனை அழைக்கக்கூடிய ஒரு சம்போதனம், அந்த சம்போதன பதம் இருக்கே அதனுடைய பங்கி ஸ்வர விசேஷத்தினால கச்சாமி அச்சுத அப்படின்னு கூப்பிட்டாலே அதனுடைய அந்த ஸ்வர விசேஷத்தை வச்சுட்டு என்ன தெரிவிக்கப்படுகிறதுன்னா சூச்சிதம், விருதா அவஸ்தான, வேஸ்டா நிக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. சும்மா நீ அங்க நிக்கிற, நான் இங்க நிக்கிறேன், நீ என்ன பார்த்துட்டு இருக்க, நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், இதுல என்ன வந்துட போறது, விருதா அவஸ்தானம், வேஸ்டா நிக்கிறது, கேத அதனால வரக்கூடிய துக்கம், அலசம் அப்படின்னு சோர்வு, வேஸ்ட், ஒரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோபி. அவ கூப்பிடுற விதத்துல அந்த ஸ்வர விசேஷத்துல என்ன தெரியறதுன்னா, நீ என்ன விட மாட்டேன்னு எனக்கு தெரியறது, ரொம்ப தைரியமா அவ வந்து கூப்பிடுறாங்கிறதும் தெரியறது. சரி, அச்சுதங்கிறச்சு ந அவன் வந்து ந சுதகா தானே, நீ நழுவ விட மாட்டேன் என்ன அப்படிங்கிற தீர்மானத்தினாலும் நான் வந்து கிளம்புறேன்னு நான் சொன்னாலும் நீ என்ன புடிச்சுருவா கெட்டிமா அப்படிங்கிறது தெரியறது அவ கூப்பிடுற விதத்திலேயே. சோ அந்த ஆமந்திரண பங்கிங்கிறது வந்து சம் இவ வந்து அது என்ன, நம்ம எனக்கு வெறும்னு உன்னை பார்த்ததுனால
எனக்கு திருப்தி அடைய போறது இல்ல, நீ வேற எந்த ஸ்டெப்பும் நீ எடுக்க மாட்டேங்கிறியே, என்னோட சேர்றதுக்கோ என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்கோ நீ வந்து ஒரு ஒரு முயற்சியே செய்ய மாட்டேங்கிறியே, ஆனாலும் நீ என்ன விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சுதி ரஹிதா, நீ இந்த மாதிரி ஒரு விஜன ஸ்தானத்துல இப்படிப்பட்ட என்ன போல இருக்கக்கூடிய ஒரு நாயிகாவை நீ பார்த்துட்டேன்னா விட மாட்டேன்னு எனக்கு தெரியும், என்ன தனிமையில நீ விட்டுட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயங்கள் அந்த அச்சுதங்கிற சம்போதன பதத்தினால. சோ அச்சுதாதி பத வியங்கியம் ஆமந்திரண இத்தியாதி வாச்சியஸ்ய, அவ கூப்பிடும்படியாக கூப்பிடுற விதத்துல, கூப்பிடுறதுனுடைய ஆமந்திரண பங்கி, கூப்பிடுற முறையினால் அந்த ஒரு ஸ்வர விசேஷத்தினால சூசிதம் தெரிவிக்கப்படுகிறது. என்ன தெரிவிக்கப்படுகிறது? வெறும் நான் நிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு துக்கத்தை கொண்டவளாக நான் இருக்கேன் அப்படிங்கிறத தெரிவிக்கிறா அவ கூப்பிடுற விதத்துல. சோ உடனே ஹரி கிருஷ்ணன் வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். சோ இது ஆஸ்லிஷன், தாதிருஷ கோபியும் ஆஸ்லிஷன். இப்ப என்ன ஆயிடுறது, ஆமந்திரண சூச்சிதம்ங்கிறது இருக்கும் இல்லையோ, அந்த ஆமந்திரண சூச்சிதம்னா இவ என்ன கூப்பிட்டுட்டா அவன் அதை புரிஞ்சுண்டு ஆலிங்கனம் பண்ணிட்டான் அப்படிங்கறது சித்திக்கணும்னா அச்சுதங்கிற பதத்தினால வெங்கமாக இருக்கக்கூடிய சியுதி ரஹிதம், இந்த மாதிரி ஏகாந்தமான ஒரு இடத்துல நீ என்ன விட்டுற மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு உண்மையில அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் நமக்கு புரியல அப்படின்னா அது வந்து ஹெல்ப்ஸ் திஸ் ஆமந்திரண பங்கி. இது வந்து கோபி ஒரு இடத்துல சொல்றா, அது வந்து வெஞ்சக பதமா இருக்கு. ஆமந்திரண பங்கிங்கிறது வாச்சிய பதம், சரியா? அச்சுதாதி பதம் வந்து வாச்சியத்துக்கு அங்கமா போயிடுது, நீங்க சொன்ன மாதிரி. அச்சுதங்கிற பதம் தான் உனக்கு வியங்கியம், ஒரு வெங்கார்த்தம் நமக்கு புரியாத வரையில் இந்த ஆமந்திரண பங்கிங்கிறதே புரிய போறது இல்ல. வாச்சியார்த்தம் புரிஞ்சு வாச்சியார்த்தம் விலகி நமக்கு வெங்கார்த்தம் புரியணும். வாச்சியார்த்தம் புரியறதுக்கே வெங்கார்த்தம் தேவையா இருக்கே. இது நன்னா ஸ்போட்டமா இருக்கு இந்த எக்ஸாம்பிள். அங்கேயும் இதே மாதிரி வச்சுப்போமே, வாச்சியார்த்தம் சித்திக்கிறதுக்கு, அதாவது புஜக ஜலதங்கிற உபமா எனக்கு சித்திக்கிறதுக்கு விஷம்ங்கிறதுக்கு ஹாலாகலம்னு எடுத்துக்கல. என்ன சாமியம்னு புரியல, இந்த ரூபகத்துக்கு பேசா ஒரு சம்திங் காமனா இருக்கணும் இல்லையா, புஜகத்துக்கும் ஜலதம். ஓகே, என்ன ஒரு மேகத்துக்கும் பாம்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்போமா? பிரசித்த உபமா, பிரசித்த இது கிடையாது அங்க. உபமானம் உபமேயத்துக்கு சாதாரண தர்மம் எதுவுமே இல்லையே. இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த வெங்கார்த்தம், அந்த வெங்கார்த்தத்து மேல டிபெண்டா ஆயிடுறது. சோ வாச்சியம் சித்திப்பதற்கு உன வாச்சியசிய சித்திக்கிறது எது? வெங்கியம். அதனால குணிபூதமா ஆயிடுறது, சரியா? அடுத்தது அஸ்புட்டே, அஸ்புடம் எப்படின்னா அதிருஷ்டே தர்ஷனோத்கண்டா, திருஷ்டே விச்சேத பீருதா, நாதிருஷ்டேன ந திருஷ்டேன பவதா லப்யதே சுகம். என்ன சொல்ல வரானே புரியல. இதுல எப்படின்னா ஸ்புடம் வியங்கியமானது ஸ்புடமா இல்லை. அதிருஷ்டே யாரோ ஒருத்தி கிட்டக்கு யாரோ ஒருத்திய பத்தி ஒரு பிரியன் வந்து வர்ணிக்கிறான், அதை பத்தி பிரியமா வந்து அவன் வர்ணிக்கிறான்னு பேரு, ஒரு ரொம்ப பிரைஸ் பண்றான்னு நினைச்சுட்டு அவன் சொல்றான் இத. அதிருஷ்டே அவ பார்க்காத இருக்கும் பொழுது, இல்ல இல்ல சாரி, ஒரு ஒரு நாயிக்கா, ஏன்னா அதிருஷ்டேங்கிறச்சு புல்லிங்கம் ஆயிடுறது இல்லையோ. சோ நாயிக்கா நாயகனை பத்தி பிரைஸ் பண்றான் இங்க. அவனை பார்க்காதப்போ அதிருஷ்டே சதி, அதிருஷ்டே நாயகே சதி, தர்ஷன உத்கண்டா வர்த்ததே, அவனை பார்க்கணுங்கிற ஆவல் இருக்கு. திருஷ்டே பார்த்த உடனே ஐயோ நம்மளை விட்டுட்டு போயிடுவானோ அப்படிங்கிற பயம் இருக்கு. விச்சேத பீருதா, விச்சேத பிரிவினால், விரகத்தினால ஒரு காத்தரத்துவம் இருக்கு. அங்க
न अदृष्टेन न दृष्टेन, दृष्टेन अदृष्टेन वा भवता, पार्त्त उन्नालो अल्लदु पार्कामल इरुक्कूडिय उन्नालो सुखम न लभ्यते. सो अदृष्टेन भवता सुखम न लभ्यते, दृष्टेन भवता सुखम न लभ्यते. नी इरुकर्चे எப்படா நீ வந்து பிரிஞ்சு போயிட போறியோங்கிற பயத்திலேயே என்னால வந்து இருக்கிற சுகத்தை அனுபவிக்க முடியல. அதிர்ஷ்டைய பார்க்கலன்னா தர்ஷன உத்கண்டா, எப்ப பார்ப்போம் எப்ப பார்ப்போங்கிற ஆவலோட இருக்கும். அதாவது பிரசன்ட்ல யாரும் லிவ் பண்ணலன்னு அர்த்தம். இருக்கிற மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணாத, எங்கேயாவது பிரிவினை வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு இப்ப இருக்கிற மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறா. சோ எங்கேயும் என்ன இங்க அப்படின்னா, உத்கண்டா இல்லாமல் எவ்வாறு இருக்குமோ, விச்சேத பீரு பயம்ங்கிறது இல்லாமல் எவ்வாறு இருக்குமோ, அந்த மாதிரி நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்ற வர. அப்படி இருக்கணும்னு வேண்டிக்கிறது தானே இங்க வந்து உங்களுக்கு வெங்கமா தோன்றது. என்ன சொல்றார், அத்த அதிருஷ்டா யதா ந பவதி பவசி வியோக பயம் ச யதா ந உற்பத்தியதே ததா குர்யாஹ இது கிளிஷ்டம். கஷ்டமாயிடுறதா இந்த இடத்துல? இது அஸ்புடம், அதனால உங்களுக்கு வந்து மத்தியம காவியம் குணிபூத வியங்கியம். நெக்ஸ்ட் வந்து சந்திக்த பிராதான்யம் யதா ஹரஸ்து கிஞ்சித் பிரவிலுப்த தைரியா, இது பரிவிருத்த தைரியா. பிரவிலுப்த தைரியான்னே மனசுல வந்து பாட்டம் நின்னுடுத்து. சந்திரோதயாரம்ப இவாம்புராசிஹி உமாமுகே பிம்ப பலாதரோஷ்டே வியாபாரயாமாச விலோச்சனானி. இந்த இடத்துல சந்திக்த பிராதான்யம்ங்கிறார். ஹரஹா தூ கிஞ்சித் பரிவிருத்த தைரியா, சிவன் மன்மதன் வந்து அங்க பாணத்தை வந்து கோத்துருக்கான் அவ்வளவுதான், அடிக்கல இன்னும். சிவன் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், கூட பணிவிட பண்றதுக்கு பார்வதி அவளுடைய சகிகளோட வரா. மன்மதனுக்கு வந்து அம்ப எடுத்துட்டு இவா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு ஐடியால குமாரசம்பவத்துல வரக்கூடிய ஒரு இது திருத்திய சர்க்கத்துல. அப்போ அந்த சந்திரோதயா ஹரஹா தூ கிஞ்சிது பரிவிருத்த தைரியா, அவருடைய தைரியமானது கிஞ்சிது பரிவிருத்தம் பிரவிலுப்தம்னு விடுவர். அங்க வந்து கம்ப்ளீட்லி சுதம் கிஞ்சிது இல்லை, இங்க வந்து தைரிய சுதிகி அப்படின்னு விடுவர். சோ அவருக்கு வந்து அவருடைய தைரியம் மனோதைரியமானது அங்க விலகிடுத்தும் கொஞ்சம். பரிவிருத்தம் அப்படின்னா மாறுதலை அடைந்து விட்டது ஒரு தைரியம்ங்கிறது, சுதம்னு எடுத்துக்கிறதுங்க. அப்படிப்பட்ட சிவன் எப்படி இருந்தாருன்னா, சந்திரோதயாரம்ப இவா அம்புராசிகி, சந்திரன் உதயம் ஆகிற சமயத்துல அந்த ஆரம்பம் போது சாதாரணமா இருக்கக்கூடிய அந்த சமுத்திரம் எப்படி ஒரு கொந்தளிப்பு ஏற்படுமோ, ஒரு க்ஷணத்துல அந்த சந்திரோதயம் ஏற்படும் போது அந்த மாதிரி மனசுல இவருக்கும் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது. ஏ அதனால என்ன ஒரு ரிசல்ட் என்ன, உமா முகே பிம்ப பல அதர ஓஷ்டே, ஸ்பெசிபிக்லி உமாவனுடைய முகத்துல அப்படின்னு சொல்லாத, அதுக்கு ஒரு ஒரு ஸ்பெசிபிக் சொல்றார். என்ன கொவ்வை பழம் போல இருக்கக்கூடிய அதர ஓஷ்ட, கீழ் உதடு மேல் உதடு, அதனுடன் கூடின உமா முகே அம்பாளுடைய முகத்துல, பார்வதியினுடைய முகத்தில், விலோச்சனானி வியாபாரயாமாச, தன்னுடைய மூன்று கண்களையும் அப்படியே செலுத்தினார். அத்த பரிசும்பிதும் ஐச்சது இது கிம் பிரதீயமானம் கிம் வா விலோச்சன வியாபாரணம் வாட்சியம் பிரதானம் இது சந்தேக. சரி இது புரிஞ்சுன்றோம். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ, என்னால வந்து இத குணிபூத்தம்னு ஒத்துக்க முடியல, அது வேற விஷயம். பட் அவர் சொல்றது சந்திக்த பிராதான்யம் வியாபார யாமாச விலோச்சனானின்னு சொல்றச்சு, வெறும் கண்களை வந்து அப்படி செலுத்தினாருங்கிற வாச்சியார்த்தம் வந்து பிரதானமா, அல்லது அவருக்கு வந்து பரிசும்பன இஷ்டா இருக்கு, இஷ்டம் இருக்கு, அதாவது முத்தமிடுவதுங்கிற ஒரு ஆசையினால அவர் வந்து பார்த்தாரா அப்படின்னு ஒரு டவுட் வந்துதான். ஆக்சுவலா காவியத்தினுடைய ஒரு போக்கை பாக்குறச்சு இவர் சொல்றது ரைட்டுன்னு தோன்றது. இப்படி யோசிச்சு பாருங்கோ, எப்படின்னா அப்படியே அவருக்கு வந்து முத்தமிடுவனுங்கிற ஒரு ஆசை ஏற்பட்டுடுத்துன்னா, ஹி வுட் ஹவ் கேரிட் ஃபோர்த் வித் தட், அவருக்கு ஒன்றும் அதுல இது கிடையாது. பார்வதிக்கும் அதுல வந்து ஒரு ஒரு ஆசைதான் இருக்கு, அவருக்கும் அவளுக்கும் சிவனை பிடிக்கதான் பிடிச்சிருக்கு. அந்த இடத்துலயே வந்து
உங்களுக்கு கதை முடிஞ்சிருக்கும், குமாரசம்பவமும் முடிஞ்சிருக்கும். அங்க இவளுடைய ஒரு இந்த அந்த ஷிருங்கார ரசத்தினுடைய ஹைட்டன் பண்ணணுங்கிற ஒரு ஒரு அந்த ரைஸ் அண்ட் ஃபாலே இருக்காது உங்களுக்கு காவியத்துல. அதனால வந்து வியாபாரயாமாச விலோச்சனானின்னுட்டு வெறும் அவர் பார்த்தார், ஒரு க்ஷணம் அவருக்கு வந்து தைரியத்தினுடைய ஒரு சுத்தி ஏற்பட்டது அப்படிங்கிற அந்த வியாபாரயாமாசங்கிறது மாத்திரம்தான் ஒரு முக்கியம். சடார்னு அவர் வந்து தன்னுடைய ஹி டிட் நாட் லெட் இட் ஸ்லிப் கம்ப்ளீட்லி அப்படிங்கிறது முக்கியமா போயிடுறது அந்த இடத்துல. ஏன்னா இல்லைன்னா ஸ்ருங்கார ரச பூர்த்தின்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு அதுக்கு மேல வந்து அவர் கோச்சுண்டு போகணும், இவனை வந்து மன்மத்தனை வந்து எரிக்கிறார், அதெல்லாம் ஃபாலோ ஆகாது. ஸோ ஹி வாஸ் நாட் ஃபுல்லி இன் டு தட் ரசம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சந்திக்த பிராதான்யம்ங்கிறார். புரியுறதா? ரொம்ப அழகா இருக்கு. மேக்ஸ் மீ திங்க் குணிபூத வியங்கம் தான் உத்தம காவியம். வந்து நம்ம அத மாத்திடணும். பிரதீயமானம் கிம் வா விலோச்சன வியாபாரணம் வாச்சியம் பிரதானம் இது சந்தேக. நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுறது, அதனால குணிபூத விங்கம். இப்ப துல்லிய பிராதான்யம் யதா பிராமண அதிக்கிரம தியாக பவதாமேவ பூதையே ஜாமதக்ஞா ததா மித்ரம் அந்யதா துர்மனாயது. இது வந்து மகாவீர சரித்திரத்திலயோ வரக்கூடிய ஒரு இது. ராவண அமாத் வஸ்துதா இங்க பாருங்க, வஸ்துதா மகாவீர சரித்த நாடகே த்விதியாங்கே ராவணம் உத்திஷ்ய ராவண அமாத்தியம் மால்யவந்தம் பிரதி பரசுராமேண பிரேஷிதே பத்ரே பத்யமிதம். பரசுராமர் ராவணனுக்கு வந்து ஒரு பத்திரம் சந்தேஷம் அனுப்புறார். அந்த சந்தேஷத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. நீ வந்து பிராமணர்களை வந்து இது பண்ணக்கூடாது, அதிக்கிரமம் பண்ணக்கூடாது அப்படின்னு பரசுராமருடைய தூதம் இது. இதெல்லாம் உங்களுக்கு அவருடைய கிரியேட்டிவிட்டி தான் அதுல. சோ பிராமண அதிக்கிரம தியாகா பவதாமேவ பூதையே, பிராமணர்களை வந்து துன்புறுத்துவது என்பது அதை நிறுத்துவது. சோ பிராமண அதிக்கிரம தியாகா, பிராமணர்களை ஒரு ஒரு அதிக்கிரமான அவமானம் அவமானம் செய்வது என்பதை விட்டு விடுவது பவதாமேவ பூதையே, உங்களுடைய நல்லத்திற்காக நலத்திற்காக நலனுக்காக தான் அப்படிங்கிற உங்களுடையங்கிறச்சு பவதாம் ஏவன்னுட்டு புளூரல்ல போட்டுடுறாருங்க. பௌவச்சனத்தினால உங்க என்டையர் குலத்துக்கு ராட்சச குலத்துக்கு இது நன்மை. பிராமண அதிக்கிரமஹாங்கிறது ஏன்னா ஜாமதக்ஞா ததா மித்ரம் அந்யதா துர்மனாயதே. ஜாமதக்ஞா பரசுராமன் நான் உனக்கு எப்பேற்பட்ட சுஹ்ருத் பூதமா இருக்கேன், ஏன்னா ஜென்ம பிரபிருதி நீனும் சிவனுடைய ஒரு சிஷ்யன் பக்தன், நானும் பரமேஸ்வரன் இருந்து கத்துன்னு இருக்கேன், நமக்கு ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சக்கியம், என்ன நீ மீறினா மாதிரி ஆயிடும், ஆகையினால நான் வந்து மனசு கஷ்டப்படுவேன். சோ ஜாமதக்ஞா பரசுராமரான நான் அந்யதா இல்லையேல் அப்படின்னா பிராமண அதிக்கிரமம்ங்கிறத நீ விடல்வில்லையே, ஆனால் அப்பொழுது மித்ரம் ஜாமதக்ஞா ஜன்ம பிரபிருத்தி உனக்கு வந்து ஒரு தோழமையோட இருக்கக்கூடிய இந்த பரசுராமரானவன் துர்மநாயத்தே, எனக்கு வந்து மனசுல வந்து ஒரு கஷ்டம் ஏற்பட்டுரும். அதாவது கஷ்டம் ஏற்பட்டுரும்னு ரொம்ப ஒரு சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கு. பரசுராமருக்கு வந்து ஒரு மனசுல ஒரு கஷ்டம் ஏற்பட்டு கோபம் வந்துருத்துன்னா என்ன நடக்கும்னு நமக்கு தான் தெரியும் இல்லையா. சோ ஜாமதக்ஞா சர்வேஷாம் க்ஷத்ரியாணாம் இவ ரக்ஷசாமபி க்ஷணாத் க்ஷயம் கரிஷ்யதி இது வியங்கியஸ்ய வாச்சியஸ்ய ச சமம் பிராதான்யம். ரெண்டுமே அழகா இருக்கீங்க, உங்களுக்கு தான்ப்பா நன்மை, இல்லைன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்ற விதமும் அழகா இருக்கு. அதே வந்து எல்லா க்ஷத்ரியர்களையும் கொன்னமா நீ எம்மாத்திரம் அப்படின்னு உன்னையும் வந்து ஒரு க்ஷணத்துல நான் அழிச்சிட மாட்டேனாங்கிறத நினைவு வச்சுக்கோங்கிறார் வான் பண்றார் பரசுராமர். அதுவும் அழகா இருக்கு. இது துல்லிய பிராதான்யம். நெக்ஸ்ட் வந்து காக்குவா க்ஷிப்தம் மத்தனாமி கௌரவசதம். பலமுறை பார்த்திருக்கோம் அதில் வேணி சம்ஹாரத்துல முதல் அங்கத்துல வரக்கூடியது பீமசேனனுடைய வாக்கியம். சகதேவன் சொல்றச்சு
வரக்கூடிய, அதாவது இந்த சந்திக்காக போகலாம், நம்ம வந்து நெகோசியேஷன் பண்ணலாமா, அவளோட நீ 5 கிராமம் கொடுக்கட்டுமா, இது கொடுக்கட்டுமா, அந்த மாதிரி பேசுற தருணத்துல வரக்கூடிய ஒரு கோபமான வார்த்தை பீமசேனருடைய வார்த்தை. மத்ராமி கௌரவசதம் சமரே ந கோபாத் துஷாசனஸ்ய ருதிரம் ந பிபாம்யுரஸ்தா சஞ்சூர்ணயாமி கதையா ந சுயோதனோரு சந்திம் கரோது பவதாம் திரௌபதி பணேன. உங்க அரசன் வந்து வேணா நெகோசியேட் பண்ணட்டும், நான் என்ன பண்ண போறேன், என் வேலை என்ன, மத்னாமி கௌரவசதம் சமரே ந கோபாத், கோபத்தினால கோபாத்து அகம் யுத்தே யுத்தத்தில் சமரே யுத்தத்தில் கௌரவசதம் அந்த கௌரவர்கள் துரியோதனாதிய 100 பேரையும் ந மத்னாமி கொண்டுட மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி, அது கொல்ல மாட்டேன். பிபாமி துஷாசனசிய ருதிரம் உரஸ்தகா ருதிரம் துஷாசனசிய துஷாசனனுடைய உரஸ்தகா அவனுடைய மார்பிலிருந்து ருதிரம் ரத்தத்தை ந பிபாமி குடிக்க மாட்டேன். அப்புறம் சஞ்சூர்ணயாமி கதையா ந சுயோதனோரு துரியோதனனுடைய ஊரு ரெண்டு தொடையும் கதையினால் சஞ்சூர்ணயாமின நான் உடைக்க மாட்டேனா, அப்படியே சூர்ணமா ஆக்கிவிடுறேன் பாருன்னு அர்த்தம். நிச்சயேன கரோமின்னு தான் அங்க இது அர்த்தம். எங்க அர்த்தம் அதுதான். சந்திம் கரோது பவதாம் நிருபதி, உங்களோட அரசன் இருக்கான் பாரு, அந்த அதாவது நிருபதி அந்த ராஜா யுதிஷ்டரானவர் பவதாம் நிருபதி உங்களோட அரசனானவன் சந்திம் கரோது, ஏன் அரசன் இல்லை என்னுடைய என்னுடைய ஒரு அரசனா இருந்தார்னா, இல்ல எங்க பிரஜைகளுடைய ஒரு அரசனாக இருந்தார்னா இந்த மாதிரி ஒரு ராஜ்யத்தை விட்டுட்டு எனக்கு ஒரு 5 கிராமம் கூட அப்படின்னு கேட்க மாட்டேன். பணையன பணம்னா இது அந்த நெகோசியேட்டிங் டேர்ம்ஸுக்கு வந்து பணம்னு பேர். தமிழ்ல இருக்கக்கூடிய பணம்ங்கிற சம்ஸ்கிருத பணமும் ஒண்ணுதான், மணின்னு எடுத்துக்கலாம் அல்லது நெகோசியேட்டிங் டேர்ம்ஸ்னு எடுத்துக்கலாம். சோ பணேன ஒரு இந்த 5 கிராமம்ங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு உங்க அரசன் இருக்கான் பாரு இந்த யுதிஷ்டிரன் சந்திம் கருவது, அவன் வண்ணம் போய் மைத்ரி பண்ணிக்கிட்டோம். அதுக்கு அப்கோர்ஸ் துரியோதனன் சொல்லிடுவான், சுச்சக்கர பரிமிதா அப்பி பூமி நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஒரு ஊசி முனை அளவுக்கு கூட நான் பூமி தரமாட்டேன்னு சொல்லுவான். சரி, அத்த காக்குங்கிறதே வந்து ஒரு ஸ்வர விசேஷம், துவனேகே விகாரஹா காக்குஹு துவனி விகாரஹா தயா ஆக்ஷிப்தம் அப்படின்னா, அதனால் எனக்கு வந்து இம்மிடியட்டா ஜடிதி பிரத்யாயிதம் ஜடிதி ஞான விஷயீகிருதம், ஒரு க்ஷணத்துல எனக்கு வந்து அந்த காக்கு பீமன் மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த நமக்கு வந்து தெரிவிச்சு கொடுத்துடுறது. சி இதுல வெங்கியம்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு அதுதான் வெங்கியம், என்ன மத்னாம் ஏவ, கண்டிப்பா நான் வந்து மத்னாமின்னு கடைஞ்சு விடுறேன்னு அர்த்தம். அந்த அந்த கௌரவர்களுடைய 1000 பேருக்கு நடுவுல போய் ஒரு கடைஞ்சு எடுத்து விடுறேன்னு ஒரு நாசம் பண்ணிடுறேங்கிறான். சோ மத்னாம் ஏவ சஞ்சூர்ணயாம் ஏவ உரஸ்தகா ருதிரம் பிபாம் ஏவ, அதுதான் வெங்கிய அர்த்தம். வாச்சிய நிஷேத சகபாவேன ஸ்திதம், காக்குவோட சேர்ந்து அது நிக்கிறது. இந்த வாச்சியார்த்தத்துல வந்து நிஷேத ரூபமாக வாச்சியார்த்தம், ந மத்னாமி ந சஞ்சூர்ணயாமி ந பிபாமி அப்படிங்கிற வாச்சியார்த்தம் வந்து அதோட கூடவே இந்த வெங்கியார்த்தமும் நின்றுட்டு இருக்கு. அது இல்லாத இது வந்து அழகாவும் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து அசுந்தரம், இதனுடைய சம்ஸ்கிருதம் என்னன்னா வானீர அசுந்தரம்னா வெங்கியார்த்தம் அழகாவே இல்லை, கம்ப்ளீட்டா வாச்சியார்த்தம் நல்லா இருக்குமா இருக்கும் பட் வெங்கியார்த்தம் கம்ப்ளீட்டா வந்து அழகா இல்லை. வானீர குஞ்ச உட்டீன சகுனி குல சகுனி கோலாகலம் ஸ்ருங்கத்யாக கிரக கர்ம வியாபிருதாயாக வத்வாக சீதந்தி அங்காணி, ஒரு வீட்டு காரியங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்ணு, அவ தன்னுடைய காமுகனுக்கு வந்து ஒரு சங்கேதத்தை கொடுத்துருக்கா, சங்கேத ஸ்தலம் கொடுத்துருக்கா, அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு புதர். வானீர குஞ்ச, வானீரங்கிறது ஒரு கொடி விசேஷம் நினைக்கிறேன், வேத்தசம் அதாவது மூங்கில் மூங்க தோப்பு, அந்த மூங்கில் தோப்பு இருக்கே அது வானீர குஞ்சம்,
அதுல இருந்து உட்டின. சோ இவன் வந்துட்டான் முன்னாடியே, அந்த மூங்கில் இருக்கக்கூடிய அந்த தோப்புல நம்ம மீட் பண்ணலான்னு இவ வந்து சொல்லியிருக்கா காமுகன்ட்ட. அவன் அங்க போயாச்சு ஏற்கனவே, இவளுக்கு லேட்டாருது. கிரக கர்ம வியாபிருதாயாக, வீட்டு வேலையில வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண் இவள். வித்வாகா அங்காணி, இந்த பெண்ணினுடைய அங்கங்கள் எல்லாமே சீதந்தி அப்படியே ஒரு துக்கப்படுகின்றன. என்னத்தினால அப்படின்னா, சத்தத்தை கேட்டுட்டா. ஒரு ஒரு அமைதியா இருக்கக்கூடிய தோப்புல இருந்து திடீர்னு ஒரு பறவைகளுடைய ஒரு கூச்சல் சத்தம் கேட்டதுன்னா, யாரோ ஒருத்தர் உள்ள நுழைஞ்சுட்டாங்கிறது தெரியும். இவளுக்கு வந்து வானீர குஞ்ச உட்டின அதுல இருந்து பறக்கக்கூடிய சகுனி கோலாகலம், பறவைகளினுடைய ஒரு சத்தம். அந்த கோலாகல சத்தத்தை கேட்பவளான இந்த பெண்ணனுடைய அங்கங்கள் சீதந்தி, அவ ஒரு மாதிரி பொறுக்க முடியல அவளுக்கு. சரியா, அந்த ஒரு இடத்துல இருக்க முடியல அவளுக்கு. அப்போ ஒரு ஆகுலதாம் வியாகுலதாம், ஒரு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுறது, பரபரப்பு ஏற்படுறது அவளுடைய அங்கத்துல. ஏன்னா அவன் வந்துட்டான் அப்படின்னு. சோ இத வந்து தத்த சங்கேதா கஷ்டித்து லதா ககனம் பிரவிஷ்டா இது வியங்கியாது சீதந்தி அங்கானிங்கிற ஒரு வாச்சியார்த்தம் சச்சமத்காரம். அவன் வந்துட்டான்னு சொல்றது இஸ் நாட் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஆர் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் அவளுடைய, அவளுக்கு வந்து இருப்பு கொள்ளலன்னு சொல்றோம் இல்லையோ. யாரையோ மீட் பண்ணணும்னு சொல்லிட்டோம், அவ வந்துட்டாங்கிறது தெரிஞ்சிருத்துங்கிற வியங்கியத்தை விட இவளுக்கு இருப்பு கொள்ளல அங்காணி சீதந்திங்கிறது இன்னும் அழகா இருக்கு. அதனால அசுந்தரம் வெங்கியம், இதுவும் குணிபூத வெங்கியத்தினுடைய பிரபேதம். இப்போ ஏஷாம் பேதாக யதாயோகம் வேதிதவியாகாச்ச பூர்வவது. யதாயோகம்ங்கிறச்சு முன்னாடி மாதிரி வஸ்து அலங்காரம், இந்த பிரபேதங்களோட எப்படி நம்ம வந்து துவனியினுடைய பிரபேதங்கள் சொன்னோமோ, 51 சுத்த பேதங்கள் அந்த மாதிரி சொன்னோமோ, அதே பேதங்கள் நமக்கு இங்கேயும் அப்ளை ஆகும். வஸ்துனா வஸ்து துவனி, அதுல அசுந்தரம், அதுல காக்குவாக்ஷிப்தம் அப்படின்னு ஒவ்வொரு வெரைட்டி தட் வாஸ் அப்ளைடு டு துவனி எல்லாமே இங்கேயும் நமக்கு வந்து அப்ளை ஆக போறது. ஸோ ஏஷாம் வேதாக யதாயோக்யம் யதாயோகம் வேதிதவியாக பூர்வவது. யதாயோகம் இதி வியஜ்யந்தே வஸ்து மாத்திரேண ஏத அலங்கிருதயா ததா த்ருவம் துவன்யங்கதா தாசாம் காவிய விருத்தேகே ததாஸ்ரயாது. இந்த வஸ்து மாத்திரம் வியஜ்யதே, அலங்கிருதி மாத்திரம் வியஜ்யதே, இப்படின்னு நம்ம வந்து என்னென்னலாம் முன்னாடி சொல்லியிருக்கோமோ அந்த இதுபடி த்ருவம் துவன்யங்கதா தாசாம், அந்த துவனிக்கு அங்கமாதான் இருக்கு. வஸ்துனால் தெரியக்கூடிய துவனி, அலங்காரத்தினால வரக்கூடிய துவனி, இப்படின்னு சொல்றது இவை எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன எத்தனை நமக்கு வந்து வஸ்துனா வஸ்து குணிபூத்தம், வஸ்துனா அலங்காரம் குணிபூத்தம், அலங்காரேன அலங்காரா குணிபூத்தம் இப்படின்னு எத்தனை குணிபூத்த வெரைட்டி நீ சொன்னா கூட, இதுல 51 சுத்தம்னு இருக்கலாம், அதுல வந்து 5300 அண்ட் வாட் எவர் நம்பர் சொன்னாரு, எத்தனை வெரைட்டிஸ் இருந்தாலுமே துவனி தான் முக்கியம் அப்படிங்கிறார். அந்த துவனிக்கு சமத்காரம் இல்லைன்னா அது குணிபூதமா தான் நம்ம சொல்றோம். ஓகேயா, துவன் அங்கதா தாசாம் சர்வாசா தாசாம்ங்கிறச்சு பேதா நாமா இல்லையே, அலங்கிருதி நாம் தாசாம் அலங்கிருதி நாம்னு இருக்கணும். துவன்யாலோகத்துல எப்படி தாசாம் அலங்கிருதி நாம் துவன் அங்கதா அப்படின்னு சொல்றாரு, அதுதான் இங்க சொல்றாரு. ரைட், சோ முந்தின லைன்ல வந்து வியஜ்யந்தே வஸ்து மாத்திரேன, வஸ்துவனால் மாத்திரம் தெரியக்கூடிய ஏது அலங்கிருதையா, எந்த ஒரு அலங்காரம் முதலிய விஷயங்கள் இருக்கோ அந்த அலங்காரங்கள் எல்லாமே உங்களுக்கு துவனிக்கு அங்கமா போயிடுறது. துவனியாக வேற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த அலங்காரம் முதலியவர்கள் எல்லாமே துவனிக்கு அங்கமா போயிடுறது. காவிய விருத்தேகே தது ஆசிரயாத்து, ஏன்னா காவியத்தினுடைய ஒரு போக்கானது தது ஆசிரயாத்துங்கிறச்சு துவனி ஆசிரயச்சு இருக்கு. இது துவனிகார உக்த திசா, துவன்யாலோகக்காரர் சொன்னபடி வஸ்து மாத்திரேன எத்திர அலங்கார வெஜ்யதே ந தத்ர குணிபூத வியங்கியத்துவம். இது அலங்கிருதிங்கிறது வேற ஒரு துவனி இருந்ததுன்னா அந்த இடத்துல அலங்காரம் இருக்கிறது வந்து உங்களுக்கு இதுவா போயிடும்.
இந்த துவனி அங்கத்தான் ரச்ச ரசத்வனி அங்கத்தாவா? ஆமா ரசத்வனிக்கு அங்கத்தான். சரியா? ஓகே. ஆனா அந்த இடத்துல வந்து குணிபூத வியங்கியம்னு சொல்லக்கூடாது. இல்ல இங்க வந்து அலங்காரம் வாச்சியமா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அது வந்து வஸ்துனா அலங்காரஹா அப்படின்னு எல்லாமே இருந்தது, இத வந்து குணிபூதமா சொல்லிடுறேனே அப்படின்னா சரிப்பட்டு வராது. அது துவனி ரசத்வனி இருக்கிற இடத்துல உனக்கு ரசத்வனி தான் பிரதானம். சோ துவனி அங்கதா. சரியா? இதோட இருக்கட்டும்.